إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا سهود السلام عليكم ورحمة الله وبركاته நமது இன்றைய இந்த மார்க்க வகுப்பினூடாக காலுரையின் மீது மசகு செய்வதன் சட்டங்கள் பொதுவாக எல்லா காலத்திலும் மார்க்கம் இந்த சட்டத்தில் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது குறிப்பாக குளிர்காலங்களில் அதிகமானவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்துவார்கள் இந்த சட்டம் தொடர்பான மார்க்க வழிகாட்டல்கள் விளக்கங்கள் என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம் அன்புக்குரியவர்களே அம்பாகுத்தால எளிதைத்தான் விரும்புகிறான் அவன் சிரமத்தை உங்களுக்கு விரும்புவதில்லை என்று அல் குர் ஆனிலே குறிப்பிடுகிறான் இந்த அல் குர் ஆனிய வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்திலே சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அதாவது மாயுரீது அல்லாஹூ லியஜ் அல் அலைக்கும் மின் ஹரஜ் ما يريد الله لإجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم منعمته عليكم لعلكم تشكرون الله تعالى يقول كير سرمتي انقولي سرمت العال تودك سرمت يا امان انقولي كبرم بادلعي انقولي يا ولكن يريد ليطهيركم انقولي يا امان پرسو تبرد வலியுத்தி மணி அமைத்த அலைக்கும் அவனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்துவதற்கு அவன் விரும்புகிறான் லக்கும் துஷ்கரும் நீங்கள் அவனுக்கு நன்றி உடையவர்களாக ஆகலாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அருள்களுக்காக நியமத்துகளுக்காக நாம் அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ் எதை விரும்புகிறான் நாம் தூய்மையாக பரிசுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் சுபஹான் அல்லாஹ் அதே போன்று அல்லாஹு தாலா சிரமத்தை விரும்புவதில்லை யாரையும் சிரமப்படுத்துவதை அவன் விரும்புவது கிடையாது இந்த தீனுல் இஸ்லாம் என்பது நமக்கு பல சலுகைகளை வழங்கி இருக்கிறது அல்லாஹ் நமக்கு பல சலுகைகளை வழங்கியிருக்கிறான் காலுரையின் மீது மசுகு செய்வதன் சட்டங்களை நாம் சுருக்கமாக இதில் பார்ப்போம் அந்த அடிப்படையிலே அன்பிக்குரியவர்களே நாம் முதலில் அறிய வேண்டிய விடயம் அதாவது காலுரைகள் அதில் ஹுஃபைன் அல்லது ஜவுரப் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த காலுறைகள் அவைகள் தோளா தோளால் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது இன்று சாக்ஸ் போன்றவைகள் இவைகளாக இருக்கலாம் இவைகள் மீது மசகு செய்வதனுடைய அந்த சட்டத்தில் நாம் முதலில் விளங்க வேண்டிய முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த விடயங்களில் இதிலே இங்கே தரப்படக்கூடிய விடயம் நீங்கள் பார்க்கலாம் மசகு செய்வதனுடைய அந்த முறை மசகு செய்வதன் முறையை இதில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது அந்த பாதத்தின் மேல் பாகத்தில் தான் மசகு செய்யப்பட வேண்டும் அந்த மசகுடைய முறை இதில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இவ்வாறு மசகு செய்கின்ற போது அந்த விரல்கள் சற்று அகன்று அந்த விரல்கள் இறப்பதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறு மசகு செய்தல் அதே போன்று அதனுடைய அளவை நாம் பார்க்கும் போது அந்த பாதங்களுடைய விரல் நுனியிலிருந்து அந்த கரண்டை வரை உட்பட பகுதி அதாவது உழுவின் போது கட்டாயம் கழுவப்பட வேண்டிய அந்த பகுதி அது அதன் மீது தான் என்ன செய்யப்படும் மசகு செய்யப்படும் பாதத்தின் மேற்பரப்பில் கீழ்ப்பகுதியில் அல்ல மேல்தான் என்ன செய்யப்படும் அந்த என்பது செய்யப்படும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று மசுகுடைய முறையில் நீங்க பார்க்கலாம் இரண்டு முறைகள் ஒன்று வந்து ஒரே தடவையாக நாம் வலதையும் இடதையும் வலது பாதத்தின் மீது வலது கை கையையும் இடது பாதத்தின் மீது இடது கையையும் வைத்து ஒரே தடவையாக தடவுதல் என்ற முறை ஒரே தடவையாக தடவுதல் டகதீஸ்களில் நாம் பார்க்கும் போது சஹ சஹுமா அதன் மீது நபி அவர்கள் மசுகு செய்தார்கள் தடவினார்கள் எப்படி ஒருவர் இரண்டு காதுகளையும் ஒரே தடவையாக மசகு செய்வாரோ அதுபோன்று இந்த மசகு செய்தல் தடவுதல் என்ற முறை அஹ் அதே போன்று மற்ற முறை முறைகளிலே பார்க்கலாம் முதலாவது வலது கையால் வலது பாதத்தின் மீது மசகு செய்துவிட்டு அதன் பிறகு இடது பாதத்தின் மீது இடது கையால் மசகு செய்வது எப்படி நாங்கள் ஒது செய்யும் போது கால்களை கழுவும் போது முதல்ல அது வலதை கழுவி இடதை கழுவுமோ போன்றும் இதில் என்ன செய்யலாம் இதிலே செய்யலாம் ஆனால் இரண்டையும் முறை தடவையாக செய்வதை பல அறிஞர்கள் சிறந்ததாக காணுகிறார்கள் என்பதை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒருவர் இதில் கவனிக்க வேண்டிய விடயங்களில் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த காலுரைகள் என்பவைகள் அவைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் அவைகள் சுத்தமானவைகளாக அதில் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது அது சுத்தமானதாக அது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று அது அந்த கரண்டை உட்பட கால்களை அதை என்ன செய்யணும் முழுமையாக மறைத்திருக்க வேண்டும் அது மறைத்திருக்க வேண்டும் அந்த பாதங்களை கரண்டை உட்பட என்ன செய்ய வேண்டும் அது மறைத்திருக்க வேண்டும் என்பது இதிலே இரண்டாவதாக குறிப்பிடக்கூடிய நிபந்தனை மூன்றாவது முழுமையான உதவின் பிறகுதான் அதை அவர் அணிய வேண்டும் முழுமையாக உழு செய்த பிறகு உது செய்த பிறகு அதை என்ன செய்வது அதை அணிவது அப்ப இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அதே போன்று அருமை சகோதரர்களே இதனுடைய கால அளவு ஒரு ஊரிலே வசித்திருக்கக்கூடியவர் ஊரிலே வசிப்போராக இருந்தால் அவருக்கு அஹ் ஒரு இரவும் ஒரு பகலும் என்று நம்பி சொல்ல அலுசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அஹ் அதே போன்று ஒரு பிரயாணியாக இருந்தால் ஒரு முசாஃபிராக இருந்தால் அவருக்கு மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் என்ன செய்யலாம் மசூ செய்து கொள்ளலாம் இதுதான் இதற்குரிய கால அளவாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அதே போன்று இந்த கால அளவு என்பது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அதாவது இப்ப நாம் பார்க்கலாம் ஒருவர் புது செய்துவிட்டு விட்டு அணிகிறார் அணுகிறார் உதாரணமாக வைத்துக் கொள்வோம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அவர் என்ன செய்கிறார் புது செய்துவிட்டு காலுரைகளை அணிகிறார் அணுகிறார் அவரது உது வந்து ஒன்பது மணி ஆகும் போது அவரது உழு முறிந்து விடுகிறது அவர் சரியாக தோஹருக்கு சுமார் ஒரு பன்னிரண்டு மணி அளவில் முது செய்து அந்த காலுறைகள் மீது மசுகை செய்கிறார் என்று சொன்னால் மசுகுடைய நேரம் ஆரம்பிப்பது அவர் முதல் மசுகை எப்படி எப்போது செய்கிறாரோ அதாவது பன்னெண்டு மணிக்கு செய்கிறார் அந்த முதல் மசுகையில் இருந்து தான் என்ன செய்து அந்த முதலில் அவர் காலுறைகள் மீது தடகிறாரோ இல்லை அதிலிருந்து தான் நேரம் ஆரம்பிக்கிறது அப்ப அதாவது முதலில் அவர் அணிந்தவுடன் நேரம் ஆரம்பிக்கவில்லை அவரது உது ஒன்பது மணிக்கு உதவு முரிகிறது அப்போதும் நேரம் ஆரம்பிக்கவில்லை நேரம் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அவர் முதல் மசுகை எப்போது செய்கிறாரோ உதவு முடிந்த பிறகு முதலாவது மசுகை அவர் எப்போது செய்கிறாரோ அந்த மசுகை என்ன செய்யறார் லோகருக்கு தான் செய்கிறார் அதிலிருந்து தான் என்ன செய்யும் நேரம் ஆரம்பிக்கும் என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமா ஆறு மணிக்கு ஒருத்தர் அணிகிறார் அதுல நேரம் ஆரம்பிக்காது அணி அணி என்ன செய்யறாரு உழுவு அணிகிறார் அணுகிறார் அதன் பிறகு என்ன செய்து ஒன்பது மணிக்கு உழவு முடிகிறது அஹ் பன்னெண்டு மணிக்கு என்ன செய்யறாரு பன்னெண்டு தான் அவரு முதல் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த மசுகை செய்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து தான் என்ன செய்யும் நேரம் ஆரம்பிக்கும் அப்போ இதில் நான் சுருக்கமாக விளங்க வேண்டியது அதாவது மசுகோடைய நேரம் துவங்குவது என்பது அவர் அந்த காலுரைகளை உதவி செய்து அணிந்த அணிந்த பிறகு அவர் முதல் மசுகை எப்போது செய்வாரோ அது அப்போ அதிலிருந்து தான் நேரம் ஆரம்பிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம்தான் அதாவது குளிப்பை கடமையாக்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அந்த சட்டம் என்ன செய்து காலொடைகள் மீது மசூது செய்யக்கூடிய சட்டம் முறிந்துவிடும் அவர் என்ன முதலாக அதை அவர் குளிப்பு கடமையாக விட்டால் முதல்ல அவரை கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி தான் மறுபடியும் அவர் என்ன செய்ய வேண்டும் இந்த சட்டத்தை அவர் மறுபடியும் உதவி செய்து காலொடைகளை அணிந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கடமையான குளிப்பு குளிப்பு கடமையான ஒருவர் என்ன செய்வது காலுறைகளை அணிந்தவாறு அவர் என்ன செய்வதை குளித்து விட்டு அதன் மீது மசூதி செய்ய முடியாது ஏன் அவர் குளிப்பு கடமை அவர் முழு உடலும் என்ன செய்ய வேண்டும் தண்ணீரால் நனைய வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளணும் நாம் பார்க்கிறோம் சிறுதொடக்கு பெருத்தொடக்குன்னு சொல்லுவோம் சிறு தொடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நிகழ்ந்தால் என்ன செய்யலாம் காலுரைகள் மீது மசூதி செய்யலாம் அந்த நிபந்தனைகளோடு அவர் அணிந்திருந்தால் பெருந்துடக்கூடிய விஷயங்கள் குளிப்பு கடமையாக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அந்த சட்டம் என்ன செய்துவிடும் செல்லுபடியற்றதாகிவிடும் விடும் மறுபடியும் அவர் என்ன செய்ய வேண்டும் கடுமையான குளிப்பை நிறைவேற்றிவிட்டுதான் சட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு ஒரு கால் கலட்டுகிறார் கால் கலட்டினாலும் அந்த சட்டம் என்ன செய்து விடும் முறிந்து விடுகிறது சட்டம் முறிந்துவிடும் உதாரணமாக இதில் இன்னொரு சட்டத்தை விளங்க வேண்டும் இப்ப கால் அவர் கலட்டும் போது அவர் உதுவோடு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உது முடியாது அந்த உது வந்து என்ன செய்யாது முடியாது கால் கலட்டுகிறார் புதுவோடுதான் புதுவோடு இருக்கக்கூடிய நிலையில் கால் உடைகளை கலட்டுகிறார் என்று சொன்னால் அந்த புது அவரோடு அந்த புது இருக்கும் ஆனால் சட்டம் அத்தோடு என்ன செய்துவிடும் முறிந்துவிடும் அந்த புதுவோடு அவர் என்ன செய்யலாம் தொழலாம் அஹ் அந்த புதுவை முறிக்கக்கூடிய வேற ஏதாவது காரியங்கள் நிகழாமல் இருக்கும் வரை முதுவை முறிக்கக்கூடிய வேற ஏதாவது காரியங்கள் நடந்து நிகழ்ந்து விட்டால் அந்த புது முறிந்துவிடும் அப்படி இல்லாத வரை அந்த புதுவோடு அவர் என்ன செய்ய முடியும் தொழ முடியும் அதே தான் அதனுடைய காலம் முறிந்து விட்டால் இப்ப நாங்க சொன்னோம் ஊர்ல உள்ளவருக்கு ஒரு நாள் பிர மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் இப்போ அந்த காலம் முடிந்து விடுகிறது ஆனால் அவர் உதவோடு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உழு என்ன செல்லுபடியாகும் என்பதை நாம் இங்கே புரிந்து காலம் முடிவதோடு உதவு முறிந்து விடாது சட்டம் அதோட செஞ்சு விடும் முடிந்துவிடும் மறுபடியும் அவர் உதவி செய்து புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளணும் அப்ப இதுல வந்து புதிதாக என்று சொன்னால் நான் காலம் முறிந்து விடுகிறது அல்லது அவர் கால உரைகளை கலட்டி விட்டார்னா மறுபடியும் அவர் உதவு செய்து என்ன செய்ய வேண்டும் உதவு செய்து மறுபடியும் அவர் அந்த சட்ட மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் காலொடிகளை அணிய வேண்டும் அப்ப எனவே இது வந்து ஜாதுடாக தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு தொகுப்பாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உங்களுக்கு இன்னும் எளிதாக இதை சொல்லக்கூடிய ஒரு இதையும் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு இமேஜாக இருக்கிறது இந்த ஒரு இமேஜாக தயாரிக்கப்பட்டுள்ளது இதனூடாகவும் நீங்கள் என்ன செய்யலாம் இதை எளிமையாக என்ன செய்ய முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் இதில் நீங்க பாத்துங்க இதில் பாருங்க காலுறை மீது மசுகை செய்வதன் சட்டம் என்று வருகிறது உதுவுடன் காலுரைகளை அணிதல் காலுரைகள் வந்து என்ன செய்ய சுத்தமாக இருத்தல் அதே மாதிரி சிறு தொடக்கி போது மாத்திரம் தான் என்ன செய்யலாம் இந்த மசுகுடைய சட்டம் என்பது செல்லுபடியாகும் அந்த மசகுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட கால எல்லையில் மாத்திரம்தான் இதை ஒருவர் செய்யலாம் ஒரு இருப்பவருக்கு ஒரு இரவும் பகலும் பயணிக்கு மூன்று இரவு மூன்று பகல் அதே போன்று காலோரை என்பது கருணைக்குட்பட்ட பகுதி என்ன செய்திருக்க வேண்டும் மறைத்து இருக்க வேண்டும் இதுல மசுகையை வந்து முறிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செய்து பெருந்தொடக்க ஏற்படுதல் மசுகை அந்த சட்டத்தை விடும் அதே போன்று அந்த வரையறுக்கப்பட்ட அந்த காலம் நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிந்து விடுகிறது அப்ப அந்த சட்டம் என்ன செய்துவிடும் அதோடு முடிந்துவிடும் ஒரு ஒரு கலட்டுகிறார் அந்த சட்டம் முடிந்துவிடும் அதே போன்ற மசுகு செய்யக்கூடிய முறையை நாங்கள் சொன்ன மாதிரி வலது கையால் வலது பாதத்தின் மேல்பாதி இடது கையால் இடது பாதத்தின் மேல்பாதியில் மசுகு செய்வது அஹ் அதே மாதிரி முதல் மசுகள் இருந்தால் அந்த காலம் என்பது ஆரம்பமாகும் அதே மாதிரி காலம் முடிந்து விடுவதன் மூலமாகவோ காலுடைகளை கலட்டுவதன் மூலமாகவோ என்ன செய்ய உதுவோடு இருக்கும் போது உழுவோடு இருக்கக்கூடியவருடைய உதுவு முறிந்து விட உழுவை முறையக்கூடிய வேறு காரியங்கள் நிகழ்ந்தால் என்ன செய்யும் உதுவும் முறையும் நம்ம தெரியும் ஆலியர் தான் அவர்கள் சொன்னார்கள் என்ன அதாவது அஹ் மார்க்கம் என்பது என்ன ரை அந்த பகுத்தறிவுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியதாக அப்படி இருக்கமாக இருந்தால் கீழ் கால் கீழ் கீழ் செய்வது தான் பொருத்தமாக இருக்கும் ஆனால் ரசோல்லாங் மேல்தான் மசக செய்தார்கள் எனவே மார்க்கம் என்பது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரம் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம் அவங்களுடைய வழிகாட்டல் தான் எனவே கால் மேல் பகுதி தான் ரசோல்லாங் என்ன செஞ்சாங்க மசுகை செய்தார்கள் இது தொடர்பான பல ஹதீஸ்களை நீங்க புகாரில முஸ்லீம்ல எல்லாம் பார்க்கலாம் அஹ் அதாவது முகை ரத்தி புனுபாரதி அதான் செய்தியை நீங்க பார்க்கலாம் அதே போன்று சாதி சாதிபு நபி வக்காஸ் சரோதி உள்ளான் அவர்கள் உடைய செய்தியை நீங்க பார்க்கலாம் புகாரில இப்படி பல செய்திகள் இது தொடர்பாக இமாம் ஹசன் பசர் அஹ் சொல்கிறார்கள் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்றாங்க இது தொடர்பாக அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கூறியிருக்கிறார்கள் மசூஜ் செய்வது தொடர்பாக காலூரிகள் மீது மசேஜ் செய்வது சம்பந்தமாக என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இனிமேல் ஆதாரபூர்வமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன மார்க்கம் இவ்வாறான சலுகைகளை வழங்கும் போது அல்லாஹ் இவ்வாறான சலுகைகளை வழங்கும் போது அந்த சலுகைகளை ஒருவர் ஏற்று செயல்படுத்துவதைத்தான் அதாவது விரும்புகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இவ்வாறான மார்க்க சட்டங்களை நாம் விளங்கு என சிலரை பார்த்தீங்கன்னா குளிர் குளிர்காலங்களில் உது செய்வதற்குள்ள அந்த சோம்பேறித்தனத்தின் காரணத்தால் கூட பல தொழுகைகளை விட்டு விடுகிறார்கள் ஆஹ் இவ்வாறான சட்டங்களை சில நபர்கள் அறிந்திருந்தால் என்ன செய்வார்கள் அவர்களின் சட்டங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தொழுகை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு இது காரணமால் நான் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் சிலர்களுக்கு இவ்வாறு மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகள் அது அவர்களுக்கு தெரியாது தெரிந்தால் என்ன செய்வாங்க அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது நபி வழி அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருக்கிறது இவ்வாறான சலுகைகளை ஒருவர் செயல்படுத்துவது என்பது ஆஹ் எவ்வகையிலும் அது இமானில் குறை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அல்ல அதுதான் முழுமையான தீன் மார்க்கமேன் நாம் அல்லாவுடைய தூதரை என்ன செய்கிறோம் பின்பற்றுகிறோம்